அனைவருக்கு வணக்கம் அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர் ஆர் லீனியர் அல்ஜிபிராவில் இருக்கிற அனதர் ஒரு யுனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் இருக்கிற பார்ட்டே கொஷின் பார்க்க போகிறோம் ரெண்டுமே சேம் சிலபஸ் டிஃப்ரெண்ட் கோடு டேம் சிக்ஸ் ஏவும் அதே தான் ஏஎஸ்எம் டூ சிக்ஸ் ஏவும் அதே தான் ஓகே இது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருக்கிற பார்ட்டே கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் டிஃபைன் லீனியர் காம்பினேஷன் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே இஃப் வி இஸ் எ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஆஃப் நம்ம எப்போல்லாம் வெக்டர் ஸ்பேஸை டிஃபைன் பண்ணுறோமோ ஒவ்வொரு ஃபீல்டு இருக்கணும் அது எஃப் இருக்கும் ஓகே இஃப் வி இஸ் ஏ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் எஃப் அண்ட் இஃப் வி வெக்டா வெக்டர் ஸ்பேஸ் இருக்க எலிமெண்ட்லாம் ஸ்மால் லெட்டரில் மென்ஷன் பண்ணுவோம் இஃப் அண்ட் இஃப் வி ஒன் வி டூ எக்ஸெட்ரா வி பிலாங் டு வி தென் எனி எலமெண்ட் ஆஃப் த ஃபார்ம் அல்ஃபா ஒன் வி ஒன் பிளஸ் அல்ஃபா டூ வி n vn எக்ஸெட்ரா பிளஸ் அல்ஃபா என் வேறு இந்த அல்ஃபா ஐ வந்து ஜென்ரலாக பிலாங் டு எஃப் இஸ் கோல்டு லீனியர் காம்பினேஷன்

ஃபாலோயிங் ஆக்சேம் அப்படின்ட்டு கண்டிஷன்ஸ் இருக்கும் ஓகே இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ வீட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க அப்போ நம்ம எந்த எலமெண்ட் கன்சிடர் பண்ண போறோம் அப்படின்னா கன்சிடர் ஜீரோ வி அப்போ இந்த ஜீரோன்றது என்னது நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் இல்லையா அதை வெக்டர் ஸ்பேஸோட டெஃபினேஷன் ஸ்டார்டிங்லே அல்பா பிலாங் டு எஃப் ஆர் விங் டு வெக்டார் அப்போ அதுவும் உங்களுக்கு பிலாங் டு வெக்டர் ஸ்பேஸ் அப்போ இங்கே ஜீரோ எங்கே இருக்குன்னு அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம் வே

ஸோ இங்கே நம்ம கேன்சிலேஷன் லா யூஸ் பண்ண போகிறோம் கேன்சலேஷன் லா யூஸ் பண்ணினா இங்கே பிளஸ் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணும்போது அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஜீரோ தான் லெஃப்ட் வரும் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ வி நம்ம எழுதக்கூடாது ஸோ அதனால் ஜீரோ இன்ட்டு வி ஈக்குவல் டு ஜீரோ ப்ரூவ் பண்ணிட்டோமா ஆக்சுவலாக நீங்கள் இது சொன்னது ஜீரோ ஓவர் எஃப் அப்படி சொல்லலாம் அதாவது திஸ் இஸ் ஜீரோ எலமெண்ட் ஆஃப் எஃப்னு அர்த்தம் ஆனால் கிடச்சிருக்கிற ஆன்சர் ஜீரோ வந்து எஃப்ல இருக்கிறது அர்த்தம் இல்லை அது எங்கே இருக்குது அப்படின்னா வில இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இங்கே ஸ்டார்டிங்ல எடுத்து ஜீரோ எலமெண்ட் ஆஃப் எஃப் எடுத்திருக்கோம் ஃபைனல் ஆன்சர் வந்து ஜீரோ எலமெண்ட் ஆஃப் வீனாக அர்த்தம் ஓகே ரெண்டுமே ஜீரோ தான் பட் டிஃப்ரெண்ட்ஸில் இது வந்து வெக்டர் ஸ்பேஸில் இருக்கிற ஜீரோ இது வந்து கேஆர் ஜீரோன்னு அர்த்தம் ஓகே ரைட் அடுத்த கொஷின் டிஃபைன் த பேசிஸ் ஆஃப் எ வெக்டர் ஸ்பேஸ் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஷின் இது ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீல இதே கொஷின் கேட்டிருக்காங்க டிஃபைன் பேசிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க பேசிஸ் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ் ஓகே இப்போ பார்க்கலாம் பேசிஸை டிஃபைன் பண்ணும்போது ஒரு வெக்டர் ஸ்பேஸ் இருக்கும் அதில் இருக்கிற ஒரு சப்செட் இருக்கு லெட் எஸ் ஆஃப் எ லெட் சப்செட் எஸ் ஆஃப் எ வெக்டர் ஸ்பேஸ் வி இஸ் கால்ட் ஏ பேசிஸ் ஆஃப் வி இஃப் எஸ் கன்சிஸ்ட் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்ட் எலிமெண்ட்ஸ் இது அப்புறம் சொல்கிறேன் லீனியர்லி இண்டிபெண்ட் எலமெண்ட்ஸ் அண்ட் வி ஈக்குவல் டு எல் ஆஃப் எஸ் அப்போ லீனியலி இண்டிபெண்ட் எலமென்ட் சொல்லும்போது எனி ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் எஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ல வந்து இப்போ ஒரு என் எலமெண்ட் வந்து லீனர்லி இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதில் ஒரு எலமெண்ட் வந்துட்டு என் மைனஸ் ஒன் எலமெண்ட் எடுத்தாலும் அந்த செட்டும் லீனியர்லி இண்டிபென்டாக இருக்கும் ரெண்டே ரெண்டு எலமெண்ட் எடுத்து பண்ணிருந்தாலும் அதுவும் லீனர்லி இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும் ஓகே இந்த ப்ராக்கெட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் இது இல்லாமல் எழுதினாலும் ஓகே தான் டி ஹோமோஃபிசம் ஆஃப் எ வெக்டர் ஸ்பேஸ் ஹோமோஃபிஸுன்னு சொல்லும்போது ஒரு மேப்பிங் எங்கிருந்து மேப்பிங்க டிஃபைன் பண்ணுறோம் ஒரு வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து இன்னொரு வெக்டர் ஸ்பேஸ்க்கு டிஃபைன் பண்ணப் போகிறோம் வெக்டர் ஸ்பேஸ்னால நம்ம கண்டிப்பாங்க என்ன இருக்கணும் ஒவ்வொரு ஃபீல்டு எஃப் இருக்கணும் ஸோ எப்படி ஆரம்பிக்கிறோன்னு பாருங்க ரெண்டு வெக்டர் ஸ்பேஸ் இருக்கணும் அப்போ யூ வீ நம்ம எடுத்துக்கிறோம் இஃப் யூ அண்ட் வி ஆர் வெக்டர் ஓவர் தென் மேப்பிங் ஆஃப் இதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி கூட எழுதலாம் யூ இன் டு இப்படி எழுதிக்கலாம்

அப்போ யூ ஒன் யூ எலமெண்ட் இன் யூ அதனோட அடிஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு இமேஜ் கண்டுபிடிச்சா சம் ஆஃப் இமேஜஸாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இந்த யூ ஒன் டி எங்கே இருக்குதுன்னு அர்த்தம் வீல இருக்குதுன்னு அர்த்தம் ஓகே ரைட் அதே போல் ஆல்ஃபா யூ ஒன் ஆஃப் டி ஈக்குவல் டு அல்ஃபா டைம்ஸ் யூ ஒன் ஆஃப் டி ஒரு எலமெண்ட்டு ஒரு ஸ்கேலராக மல்டிபிள் பண்ணுற பிறகு இமேஜ் கண்டுபிடிக்கிறது ஈக்குவல் டு அல்ஃபா டைம்ஸ் எலமெண்ட்டோட இமேஜ் ஓகே இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா இந்த டீன்ற மேப்பிங்கை நம்ம என்ன சொல்கிறோம் ஹோம் ஹோம் ஆஃபீஸ்னு சொல்கிறோம் வேறு இந்த யூ ஒன் யூ டூ வந்து எலமெண்ட் இன் கேபிட்டல் யூ ஆல்ஃபா வந்து பிலாங் டு த ஸ்கேலார் எஃப் ஃபீல்டில் இருக்குன்னு அர்த்தம் அடுத்து டிஃபைன் இன்டர்னல் டேரக்ட் சம் இங்கே இங்கே ஒரு வெக்டர்ஸ் எல்லாமே வெக்டர் ஸ்பேஸ் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் லெட் வி பி ஏ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் எஃப் அண்ட் லெட் இந்த வியோட சப்ஸ்பேசஸ் எடுக்கிறோம் யூ ஒன் யூ டூ எக்ஸெட்ரா அப்போ சப்ஸ்பேஸ் வெக்டர் ஸ்பேஸ் வந்து கேப்பிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணணும் அப்போ யூ ஒன் யூ டூ எக்ஸட்ரா யூ அண்ட் பி ஏ சப் ஆஃப் வி அப்போது ஒரு வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது ஒவ்வொரு ஃபீல்டு எஃப் இருக்குது அந்த வெக்டர் ஸ்பேஸில் இருக்கிற ஒரு என் சப் ஸ்பேஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் ஓகே இப்போ வீன்ற அந்த வெக்டர் ஸ்பேஸ் இஸ் செட் டு பி இன்டர்னல் டைரக்ட் சம் ஆஃப் யூ ஒன் எக்ஸ் யூ ஒன் யூ டூ கூட நீங்கள் எழுதலாம் யூ ஒன் யூ டூ எக்ஸட்ரா யூ ஏ இஃப் எவ்ரி வி பிலாங் டு வி வெக்டர் ஸ்பேஸில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கேன் பி ரிட்டன் இன் ஒன் அண்ட் ஒன்லி வே ஆஸ்

ஓகே அடுத்து டிஃபைன் அனிகிலேட்டர் இந்த அனிகிலேட்டர் பேஸ் பண்ண கொஷின்ஸ் அடிக்கடி வந்துட்டே இருக்கு இல்லையா அப்ப அனிகிலேட்டர் டிஃபைன் பண்ணும்போது ஒரு சப்ஸ்பேஸ் இருக்கணும் சப்ஸ்பேஸ் இருக்கும்போது வெக்டர் ஸ்பேஸும் இருக்குது இல்லையா அப்போ இஃப் டபிள்யூ இஸ் ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் த வெக்டர் ஸ்பேஸ் வி த அனிகிலேட்டர் ஆஃப் டபிள்யூ இஸ் எப்படி எழுதுனா ஏ ஆஃப் டபிள்யூ எழுதுவோம் ஏ ஆஃப் டபிள்யூ செட் ஆஃப் ஃபோர் மேப்பிங் எஃப் எஃப் எங்கே இருக்கும் டூஎல் ஸ்பேஸில் இருக்கணும் எஃப் பிலாங் டு த டூஎல் ஸ்பேஸ் வி அது மட்டும் இருந்தால் போதுமா ஒரு கண்டிஷன் அதாவது டபிள்யூவில் இருக்கிற எல்லா இல எந்த ஒரு மேப்பிங் ஜீரோவை உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த மேப்பிங்கோட கலெக்ஷன் எடுத்து போட்டு தான் சொல்கிறோம் சர்ச் ஃபார் ஆல் ஃபார் எவ்ரி டபிள்யூ பிலாங் டு கேபிட்டல் டபிள்யூ ஃபார் எவ்ரிக்கு ஃபார் ஆல் சொல்லுங்கள் அது இன்னும் கரெக்டாக இருக்கும் எல்லா டபிள்யூக்குமே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் டபிள்யூன்ற சப்ஸ்பேஸ் இருக்கல ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு மேப்பிங்கை பண்ணும்போது எஃப்ஆஃப் டபுள்யூ ஜீரோ வந்துச்சுன்னா அந்த எஃப்ஐ தான் நம்ம என்ன சொல்கிறோம் அனிஹிலேட்டர்னு சொல்கிறோம் அந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் என்னென்ன எஃப் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு எழுதுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அனிகிலேட்டர் ஆஃப் டப்ளியூ அடுத்து பாருங்க அடுத்த கொஸ்டின் இஃப் டப்ளியூ இஸ் ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் வி ரைட் டவுன் அந்த டபிள்யூ போட்டு போட்டிருக்கோம் இல்லையா அது ஆக்சுவலாக ஆர்டோகல் காம்ப்ளிமெண்ட்னு அர்த்தம் ஓகே டீ தலைகிதா போட்டு இருந்தது காம்ப்ளிமெண்ட் ஆர்த்தோபனல் காம்ப்ளிமெண்ட் வெறும் காம்ப்ளிமெண்ட் கிடையாது ஆர்த்தோபனல் காம்ப்ளிமெண்ட் ஓகே இஃப் டபிள்யூ இஸ் சப் ஸ்பேஸ் ஆஃப் வி த ஆர்த்தோபனல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் டபிள்யூ இந்த நோட்டேஷன் இது டிஃபைன்ட் பை ஆர்த்தோபனல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் டபிள்யூ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் தி எலிமெண்ட் இன் கேபிட்டல் வி வெக்டர் ஸ்பேஸ்ல இருக்குது செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங் டு டபிள்யூ சச் இது இந்த பிராக்கெட் இப்படி போறோம் அப்படினா இங்க என்ன ப்ராடக்ட்னு அர்த்தம் என்ன ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் டபிள்யூ ஈக்குவல் டு 0 அப்போ என்ன ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் டபுள்யூன்னு சொல்லும்போது இதை நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும்னு அர்த்தம் இல்லை நாம் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா அப்போது டபிள்யூல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் வீல் இருக்கிற ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அந்த கலெக்ஷன் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸில் இருக்கிற வீல் இருக்கிற எலமெண்ட் எடுத்து போடுறது தான் ஆர்த்தஃபோனல் காம்ப்ளிமெண்ட் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங் டு வி அப்போ வெக்டர் ஸ்பேஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டு இங்கே வர முடியாது அப்போது எந்த எக்ஸ் வந்து டபுள்யூவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் என்ன ப்ராடக்ட் எடுக்கும்போது ஜீரோ வருதோ அந்த எக்ஸ் இருக்கிற கலெக்ஷன் தான் ஓகே ரைட் ஃபைன் த லென்த் ஆஃப் இன்ன ப்ராடக்ட் சில டைம் உங்கள் சில புக்கில் இந்த ப்ராக்கெட் இன்ன ப்ராடக்ட் போட்டிருப்பாங்க சில டைம் இந்த ஆங்கில ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க ரெண்டுமே வந்து இன்ன ப்ராடக்ட்டை டிஃபைன் பண்ணுறது தான் okay find the length of in product w1 w1 where when w1 equal to 3 2 1abdin kuduthirukanga appa length nu solla nama norm find out panna nadathom yerkenave mundra or question paper la find the length of v solirundanga illaya appa length of in the vector in product space kuduna norm kandupidikana namoda நார்மலாக என்னர்த்தும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த இன்ன ப்ராடக்ட் டப்ளியூ ஒன் டபுள்யூ ஒன் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக ரெண்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இருந்தால் இதில் கரஸ்பாண்டிங் கோஆடினேட்டாக மல்டிபிள் அண்ட் ஆட் பண்ணணும் இங்கே டப்ளியூ ஒன்னு டப்ளியூ ஒன் எதாக இருக்கும் நம்ம த்ரீலேருந்து த்ரீயே மல்டிபிள் பண்ணுறோம் த்ரீ இன்ட்டு த்ரீ ப்ளஸ் டூ இன்ட்டு டூ ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒன் ஸோ பண்ணும்போது ரூட் ஆஃப் த்ரீ த்ரீ சார் நைன் ப்ளஸ் டூ டூஸா ஃபோர் ப்ளஸ் ஒன் ஒன் சா ஒன் ஆட் பண்ணு நைன் ப்ளஸ் ஒன் டென் டென் ப்ளஸ் ஒன் ஃபோர்டின் எதுக்கு கம்ப்ளீட் ஸ்கொயர் ரூட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது அப்போ ரூட் ஃபோர்டின்னு அப்படின்னு நிறுத்திக்கிறோம்

நம்ம இந்த கண்டிஷன் இந்த மாதிரி எழுத முடியும் ஏ பி எழுதலாம் இந்த மாதிரி எழுத முடியுது அப்படின்னா அதைதான் என்னன்னு சொல்கிறோம் அல்ஜி எஃப் சொல்றோம் இது மூணுமே ஈக்வல் அர்த்தம் ஓகே transform டிரான்ஸ் நம்ம ரெகுலர் இல்லை நம்ம ஏற்கனவே இன்வெர்டபிள் பார்த்தோம் இல்லை சிங்குலர் பார்த்தோம் அதுக்கு முந்தின கொஸ்டின் பேப்பரில் ஓகே இப்போ இங்கே என்ன ரெகுலர் கேட்டிருக்காங்க ரெகுலரோட டெஃபினேஷன் என்னென்னு பார்க்கலாமா அண்ட் எலமெண்ட் டி இன் ஏ ஆஃபீஸ் ரெகுலர் இஃப் தர் இஸ் அன் தேர் இஸ் அன் எலமெண்ட் எஸ் பிலாங் டு ஏ ஆஃபீஸ் சச் தட் எஸ் இன்ட்டு டி ஈக்வல் டு டி இன்ட்டு எஸ் ஈக்வல் டு ஒன் த ரெகுலர் இஸ் நத்திங் பட் இன்வெர்டபிள் இங்கே ரெகுலர் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்டாங்க இதுவே உங்களுக்கு ஏப்ரலா நவம்பர் டுவெண்ட்டி த்ரீ டிஃபைன் இன்வெர்டிபிள் கேட்டிருக்காங்க அப்போ இன்வெர்டிபிள் ஆர் ரெகுலர் ரெண்டுமே ஒன்று தான் அதே டெஃபினேஷன் தான் ஓகே அங்கே நம்ம எழுதும்போது இஃப் இட் இஸ் போத் லெஃப்ட் அண்ட் ரைட் இன்வெர்டிபிள்னு எழுதியிருப்போம் அதுக்கு பதிலாக இங்கே இது எப்படி எழுதியிருக்கோம் ரெகுலர்னாலும் இன்வெர்டிபிள்னாலும் ஒன்று தான் ஓகே ரைட் When do you say that the subspace W of V is invariant under T belong to A of V? Invariant to the definition kek raanga. Apo or invariant mapping in ஒரு ma define pannam bodu or a subspace or